என்ன பசங்களா, எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா மேம், எப்படியே ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்ததான் 7th ஸ்டாண்டர்ட் போக போறீங்க. ரொம்ப நல்லா படிக்கணும் சரியா? எல்லாரும் நல்லா படிக்கணும். ஓகே மேம், கண்டிப்பா நாங்க நல்லா படிப்போம் மேம். ஆனா இந்த கிளாஸ் விட்டு போகிறதுக்கு மனசே வரல மேம். ஏன்னா 6th நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எக்ஸாம்லாம் எப்படி எழுதுறீங்க? நல்லா எழுதிருக்கீங்களா? எல்லாம் தெரிஞ்ச க்வெஸ்சன் தானே வந்திருக்கு. நல்லா தான் மேம் எழுதியிருக்கோம். மேம், க்வெஸ்சன் பேப்பர்ல லாஸ்ட் க்வெஸ்சன் அவுட் ஆஃப் போஷன் மேம். பட் பரவாயில்ல மேம், நான் அதுக்கு கரெக்டாவே ஆன்சர் பண்ணிட்டேன் மேம். சே, இவ ஒருத்தி ரொம்ப தான் சீன் போடுற, அப்படியே படிப்பாளி மாதிரி. இதனாலதான் இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே ஏஞ்சல், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சரியா? இது என்ன இப்படி கீழே குனிஞ்சிட்டு இருக்க? நீ எப்படி எழுதுற எக்ஸாம்? அடுத்து 7th கிளாஸ் போவே இல்லையா? நான் நல்லா தான் மேம் எழுதி இருக்கேன். பாருங்க, நான் எப்படி 7th கிளாஸ் போறேன்னு ரொம்ப சூப்பரா எழுதி இருக்கேன் மேம். அந்த வாட்டி மேம், நாங்க எல்லாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் மேம். ஏய், ஏன் மேம் மிஸ் பண்றீங்க? 7th கிளாஸ்க்கு நமக்கு இந்த மிஸ் தான் பா வருவாங்க. எதுக்கு மிஸ் மிஸ் பண்றீங்க? நோ கண்மணி, 7th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கிளாஸ் பிரிச்சாலும் பிரிப்பாங்க. சோ உங்களுக்கு நான் வருவேனானும் தெரியாது. நான் வேணா பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். ஓகே சரி, அப்படியே 7th ஸ்டாண்டர்ட்ல நான் உங்களுக்கு கிளாஸ் மிஸ்ஸா வரலைன்னா கூட யார் வராங்களோ அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் சரியா? அந்த மாதிரி குட் ஸ்டூடெண்ட் தான் நீங்க நடந்துக்கணும். ஓகே சரி, அடுத்த இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் போகலான்னு இருக்கீங்க? எல்லாரும் லைனை சொல்லுங்க மேம். நாங்க இன்னும் பிளான் போடல மேம். லீவ் விட்ட பிறகு பிளான் போடலான்னு இருக்கோம் மேம். நாங்க இந்த வாட்டி ஜூக்கு போலான்னு இருக்கோம் மேம். அங்க போய் அங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸ்மே நாங்க பார்க்க போறோம் மேம். நாங்க இந்த வாட்டி பிளாக் தண்டருக்கு போலான்னு இருக்கோம் மேம். அங்க போய் நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம் மேம். மேம், நாங்க தஞ்சாவூர்ல இருக்க கோயில் எல்லாமே போய் சுத்தி பார்க்க போறோம் மேம். இதுதான் மேம் எங்களுடைய ஹாலிடே பிளான் மேம். நாங்க ஒரு 1 week ட்ரிப்பு மாதிரி போகலான்னு இருக்கோம் மேம். ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் அங்க இருக்க கோயில் எல்லாம் போய் சுத்தி பார்க்க போறோம் மேம். நான் எங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போக போறேன் மேம். அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு மேம். நான் புதுசா வந்திருக்க படத்தெல்லாம் போய் பார்க்க போறேன் மேம். ரொம்ப ஜாலியா இருக்க போகுது மேம். நாங்க கூட ஊருக்கெல்லாம் போகலான்னு இருக்கோம் மேம். எங்க சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர போறோம் மேடம். மேடம், உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஆ ஓகே மேடம், நீங்கள் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். பசங்களா, நான் போயிட்டு வர வரைக்கும் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும் சரியா? போயிட்டு இப்போ வந்துடுவோம். ஓகே. ஏ ஆலியா, இரு நான் உனக்கு காமிக்கிறேன். பார்த்தியா நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேனே? ஏ என்னப்பா, ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பார்த்து திட்ட போகிறாங்க உன்னை. எதுக்கு நீ ஸ்கூலுக்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரேன்? ஏ எல்லாரும் இங்கே பாருங்க, என்கிட்ட ஃபோன் இருக்குது. வாங்க, நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க எல்லாரும். ஏ என்ன, நீ ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் நான் மேம் கிட்டே நான் மாட்டி விட்டுருவேன். நாங்க யாருமே போட்டோ எடுக்க வரவே இல்லை. நீயே தனியே எடுத்துக்கோ. அப்புறம் மேம் வந்தா எங்களையும் சேர்த்து தான் திட்டுவாங்க. சரி பரவாயில்ல, நானே போட்டோவை எடுத்துக்கிறேன். பசங்களா, பசங்களா, ஐயோ மேம் வந்துட்டாங்களே, சீக்கிரமா போய் எடுத்து வைக்கணும். சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. கேக்க வெட்டுங்க வெட்டுங்கன்றீங்க. சரி சரி, நான் இப்ப கேக்க வெட்டுறேன். ஏய் சூப்பர், ஜாலியா இருக்கு. ஜாலி ஜாலி அப்படிதான். கலர் பேப்பர்ல எல்லாம் போடுங்க. போதும் போதும் பசங்களா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. அம்மா நல்லா சாப்பிடு சரியா? இந்த தேஜா எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. கேக் ரொம்ப டேஸ்டா இருக்குது. செம்ம டேஸ்ட் இல்ல? சரி ஓகே பசங்களா, இன்னைக்கு லாஸ்ட் டேனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சரியா? ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். இந்த பெஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லைனா உட்காருங்க பார்க்கலாம். என்ன பசங்களா, எல்லாரும் லைனா உட்காந்துட்டீங்களா? சரி, குரூப் போட்டோ எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்க தானே? யாருக்குன்னா மறைக்குதுன்னா சொல்லுங்க, நம்ம முன்னாடி உட்கார வச்சுட்டு சரியா? யாருக்கெல்லாம் மறைக்குது சொல்லுங்க, யாருக்குன்னா மறைக்குதா? ரொம்ப மறைக்குது மேம். தெரிய மாட்டுது. அவ ரொம்ப ஹைட்டா தானே மேம் இருக்கா? அவ எடுக்க மேம் ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. அவளோட பேக்ல உட்கார சொல்லுங்க மேம். சரிண்ணா, நீ என் ஹைட்டு தான் இருப்ப, எதுக்கு நீ முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்க? வந்து பின்னாடி வந்து உட்காரு. எனக்கு தெரியாது, அவ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து உட்கார்ந்திருந்தா பரவாயில்ல, நான் தான் வந்து உட்கார்ந்துட்டேன்ல, இப்ப என்னால நகர முடியாது. என்ன பசங்களா உங்களை, லாஸ்ட் டே கூட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. போய் சஞ்சு நான் பின்னாடி உட்காரு. இருங்க இருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களை ஒரு நாள் வச்சுக்கிறேன். சரி, இப்ப எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்,
இருங்க நான் வந்து பின்னாடி நின்னுக்கிறேன் சரியா? ஏன் இருக்கீங்கள பசங்களா? சீஸ் எல்லாரும் போஸ் கொடுங்க. நினைச்சு கூட பாக்கல, ஆனாலும் எதுக்குதான் இந்த மாதிரி செலவு பண்றீங்களோ தெரியல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஃபேவரட் டீச்சர் யான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.